சந்தோஷத்தோடு அனுப்பிடுறது. அப்போ பதினேழாவதாக ஒரு சபதம் பண்ணினான் வாசுதேவன். வாசுதேவனான நாராயணன், அந்த நாராயணனை வழிபடாமல் அங்கே இங்கே போய் விழுந்துட்டாங்களே, அவர்களுக்கு என்ன நரகமோ அந்த நரகம் எனக்கு வரும். ஏன்னா எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய நாயகன் ரக்ஷக தேவதையான நாராயணனை வாசுதேவனை விட்டு மற்ற தேவதைகளை வழிபட்டுருந்தால் சரி போயிட்டுறாது. இவனையும் இவன் இல்லாமல் யாரும் இல்லை என்று உணர்வு, அதனால் அப்படி வழிபட்டவர்களுக்கு என்ன நரகம் உண்டோ அந்த நரகம் எனக்கு. இப்போ தான் கொஞ்சம் அலர்ட் ஆகிடுச்சு. இதான் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன். இதுவரைக்கும் எல்லாரும் சொல்லிடுவார். இந்த பதினேழாவது சபதத்தில் ஒரு நுட்பம் இருக்கு. ஏன்னு கேட்டால், வாசுதேவன் இந்த வேத மதத்தில் சங்கர பகவத் பாதர், ராமானுஜர், மத்வர் அதான் லீடிங். அவன் மூன்று பேருக்கும் ஒருமித்த கருத்து ஒன்று உண்டு. அந்த கருத்தை தெரிஞ்சுட்டா பெரிய வேதாந்தி. அதை இந்த பையன் தெரிஞ்சுருக்கானு பிசாசு நினச்சிது. அதே அடுத்த சதவா சொல்லிட்டு எத்தனையோ தேவதைகள் இருக்கா, ராகு கேது இப்படி பல தேவதைகள் இருக்கு, நாராயணனும் ஒரு தேவதை. அந்த பத்தோட பதினொன்று, அத்தோட இது ஒன்று அப்படின்னு நினைக்கிறவருக்கு என்ன நரகமோ அந்த நரகம் எனக்கு வரும். கொஞ்சம் நிதானமாக கவனிக்கணும். நீ ஐயங்கார் இப்படி தான் சொல்வேன்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் சங்கர பகவத் பாதாள் முதல்ல கோட்பாடு. சங்கர பகவத் பாதாள் சொல்கிறான் பகவத்கீதையில், கண்ணபிரான் சொல்கிறான், இந்த பாருடா எந்த தேவதைகள் பலன் கொடுத்தாலும் நான் தாண்டா உள்ளே இருந்து கொடுக்குறேன். லபதேகி ததக்காமான் மயைவ விகிதான் கீதான் பகவத் பாதாள். அவன் சொல்கிறா எல்லா தேவதைகளும் பலன் தடுத்தா உள்ளே இருந்து நான் தான் தரேன்னு சொல்கிறான். இருந்தாலும் சில பேர் அந்தந்த தேவதைகள்கிட்ட போகிறாளே, அதை பற்றி கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நேரம் எங்கிட்ட வாங்கிக்கலாம், கமிஷனில் போய் வாங்கிக்கிறான், என்ன பண்ணுறது, நான் தான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். சோச்சதி என்று சங்கர பகவத் பாதாள் வியாக்கியம். ராமானுஜர், பகவத் பாதர், மத்வாச்சார் மூணு பேரும் ஒரு இடத்துல ஒரே குவாலிஃபிகேஷன், ஒரு இடத்துல அக்ரி பாயிண்ட்டு. அது என்ன, நாராயணனை என்றி மோட்சந்திரவா யாரும் கிடையாது. அதில் பகவத் பாதருக்கோ ராமானுஜருக்கோ மத்வருக்கோ கருத்து வேற்றுமை கிடையாது. மனதான் மனசில் வச்சுக்கோங்க. வேதம் என்று ஒன்று இருந்தால் அந்த வேதத்தின் விழுமைய பொருளை உணர்ந்தால் இது தெளிவாகும். இந்த மூன்று ஆச்சாரியர்களுக்கு இதில் கருத்து வேற்றுமே கிடையாது. ஆகையினால் தான் நம்பாடுவான் சொல்கிறான் நாராயணனையும் மற்ற தெய்வங்கள் போல ராகு போல கேது போல் அதுவும் ஒன்றும் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் ஒரு நாளும் இந்த வாழ்க்கை விட்டு விடுபட முடியாது. சம்சாரத்திலே சுழல வேண்டியதான். அப்படி சம்சார சுழற்சிங்கிறது பயங்கர நரகம். அந்த நரகத்துக்கு போவே பிசாசே, நான் திரும்பி வரவில்லை என்றால் தான் எடுத்து கொடுத்து கையை பிசாசு. இந்த விஷயம் தெரிஞ்சவன் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கும். ஆகையினால இவனை நம்பலாம். சரி நீ போயிட்டு வா, நான் உனக்காக காத்திருக்கிறேன் என்று பேச சொல்லித்து இந்த பதினெட்டு சபதங்கள் மனசில் பதிய வச்சுக்கோ. கடைசியில் சொல்லணுமா திருப்பி, வேண்டாம், நோட்ஸ் எடுத்துருட்டா எல்லாரும். ஆகையினால பதினெட்டு சபதங்களை ரிப்பீட் பண்ண வேண்டாம். இன்றைய புராணத்தில் நிச்சயமாக நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது பதினெட்டு சபதம். அர்ஜுன சபதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சபதம் இருக்கு சொல்கிறேன். அர்ஜுனன் சொல்கிறான், நாளை சாயங்காலத்துக்குள் நான் ஜெயத்ரதனை கொல்லவில்லை என்றால் குளிருக்கு நெடுங்கின பிராமணனுக்கு என்ன நடக்குமோ அது வரும் எனக்கு. மற்றவெல்லாம் குளிருக்கு நெடுங்கலாம், ஆனால் பிராமணன் பிறருக்காக உழைக்க பிறந்தவனா, அதனால் மார்கழி மாதத்தில் 4 மணிக்கு பச்சை தண்ணியில் குளிக்கணும், 4 மணிக்கு குளிக்க மாட்டேன் அப்படின்னு வெந்நீர் கீசர் கிட்ட போனான்னா அவனுக்குன்னு தனி நரகம் இருக்கும். அதுவே நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்களா, நான் ஒழுங்காக பச்சை தண்ணி தான் குளிக்கிறேன். காலங்காத்தால போய் வீட்டில் கிணறே வெட்டி வச்சிருக்கேன், நடவாய் வந்து பார்க்கலாம், அதில் போய் மூழ்கிட்டு தான் வரும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறா புராணத்தில், இந்த கதைக்கு நடுவில் இந்த சபதங்கள் வரும்பொழுது உணர்ச்சி பூர்வமாக கேட்டால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு அது பயன்படலாம். நாமே நம்ம எரியாமல், நானே நானும் யாரோ தானும் மெல்ல மெல்ல மாறினேனாலும் மாறலாம். அதுக்கு தான் மாறும். பேய் விட்டு கொடுத்து நம்பாடுவான் வந்தான். வந்து எம்பெருமான் முன்னாடி பாடுறான், ரொம்ப சந்தோஷத்தில் பாடுறான். ஏன்னா இதான் ஃபைனல், இந்த இன்னிங்ஸோட ஓவர், ரிட்டையர் ஆக போகிறோங்கிற சந்தோஷம். அந்த ஆனந்தத்தில் பாடினான். கடைசியில் எம்பெருமானுக்கு எங்கனேயோ அன்னமீர் கால் என்னை முடிவது நீர், இது கைசிக்கப்பள்ள தான் பாட்டு இருந்தா அந்த காலத்தில். அந்த திருக்குறள் எம்பெருமானை பற்றி நான் பாடினான். எந்த பாஷையில் பாடினான் அப்படின்னா, எந்த பாஷையில் பாடினாலும் எம்பெருமானுக்கு பிடிக்கனா அவனுக்கு பாஷை தெரியும். இதை சொன்னவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர். யாரோ சொல்றா
தமிழ் நீச்ச பாஷை. யார் சொன்னான்? கிடையாது. பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத், எம்பெருமானை பாடுவதற்கு மொழி தடங்கள் இல்லை. உங்களுக்கு அரபி தெரியும்னா அரபியில் கூட பாடுவோம், பகவானுக்கு தெரியும், அவனும் சொல்ல மாட்டான். ஆக அப்படி பாடினான், நம் பாடுவான். பாடிட்டு வேகமாக போனான், வந்ததை விட திரும்பி போகிறது ஸ்பீடாக போனான். ஏன் அப்படின்னா சீக்கிரம் முடிய போகிறது அப்படிங்கிற ஆனந்தத்தில் போனான். போகும்பொழுது எதிர்க்க ஒரு கிழவர் வந்தார். எங்கே போனாலும் கிழவு வந்துடும், கிழவன் எதிர்க்க போச்சு. ஏய் நம் பாடுவான், எங்கடா ரொம்ப வேகமாக போற அப்படின்னு கிழவன் கேட்டுது. இந்த கிழவனை பார்த்தா நம்பாடுவான், இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கேன், தோப்பு பக்கம் தான், அந்த பக்கம் போகாத, அங்கே ஒரு பிசாசு இருக்கு. இந்த கிழவன் சொல்றது இப்போ, அந்த பிசாசு ரொம்ப பலமான பிசாசு, அது அடிச்சதுனால தப்பிக்க முடியாது, ஆகையினால இந்த பக்கமாக போய் எங்க போற, அதை தேடிட்டு தான் போறேன்னா. ஏண்டா, அதுங்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், நான் திருப்பி வரேன்னு. அடப்பைத்தியம், வாக்குறுதியெல்லாம் மீற வேண்டிய காலம் ஒன்று உண்டு. உயிர் போகிற சமயத்தில் வாக்குறுதியை மீறலாம். அஞ்சு இடங்களில் போய் சொன்னால் பாவம் இல்லைன்னு சொல்லி அதை முதல்ல சொல்லி உபன்யாசத்தில் தெரிஞ்சுக்கணும். சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் 11வது பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.